பூம் தத்புருஷாஜ வித்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரஷோதயா பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் த்ரீ சிக்ஸி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது பொதுவாகவே கடந்த நிகழ்ச்சியில் ராகு கேது பகவானுடைய சிறப்புக்கள் அதாவது ஷர்ப கிரகங்களாகவும் சாயா கிரகங்களாகவும் விளங்கக்கூடிய இந்த ராகு கேது பகவானுடைய சிறப்புகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு பகவான் எந்தெந்த ராசியில் இருந்தார் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான நன்மைகள் எந்தெந்த மாதிரியான சிறப்புகள் அப்படிங்கிற விஷயத்தையும் கடந்த நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகு பகவான் எந்தெந்த ராசியில் இருந்தால் சிறப்பு அப்படிங்கிறது கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் அதே மாதிரி கேது பகவான் வந்து எந்தெந்த இடத்துல ஒருவருடைய ஜாதகத்தில் கேது பகவான் எந்த ராசியில் இருந்தால் எந்த மாதிரியான நன்மை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் அது நிறைய பேர் கேள்வியாகவும் கேட்டிருக்கீங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கேது பகவான் அப்படிங்கிறது நிறைய பேர் கேது பகவான் அப்படின்னா வந்து பயந்துக்கிறது கேது வந்து பெரிய கெடுதல் செய்வார் கேது பகவான் வந்தது அப்படின்னா வந்து குடும்பத்துக்கு ஆகாது அப்படிங்கிற பல்வேறு எதிர்மறையான சிந்தனைகளோடு இருந்துகிட்டு இருக்கிறீங்க தான் யதார்த்தமாக வந்துகிட்ருக்குது அதாவது சாஸ்திர ரீதியாக கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுவை போல கொடுப்பார் இல்லை கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கிறதுனால ராகு பகவான்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு கேது பகவான் அப்படின்னா கெட்டது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருடைய மனசலும் யதார்த்தமாகவே பதிஞ்சிருக்குது சாஸ்திரம் சொன்னது கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொன்னது உங்களை வந்து கெடுக்கிறதுக்காக கேது வருவார் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது கேது பகவான் வரக்கூடிய காலங்களில் ஒருவருடைய ஜாதகத்தில் எவ்வளவு கெட்டது இருந்தாலும் எவ்வளவு நஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு கேடுகள் வந்தாலும் எவ்வளவு ஒரு துஷ்ட தேவதை சம்மந்தப்பட்ட ஆதிக்கம் கூட அந்த மறைமுகமாக வரக்கூடிய எதிர்ப்பாக கூட அத்தனை கெட்டதும் அதாவது நஷ்டமாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் ஒருவர் மறைமுகமாக செய்யக்கூடிய எதிர்ப்புகளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எல்லா விதமான கெட்டதைகளையும் வந்து கெடுக்கக்கூடியது அதாவது கேது பகவானை போல கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா கேது பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த கேது பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் அந்த ஜாதகருக்கு எவ்வளவு கெடுதல் வந்தாலும் அந்த கெடுதலை கெடுப்பது அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய கெடுதலை வந்து தடுப்பது அப்படிங்கிறத விட அந்த கெடுதலை அடியோடு கெடுக்கக்கூடிய தன்மை கேது பகவானுக்கு மட்டும்தான் உண்மையாக இருக்குதுங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது நாம் என்ன நினச்சிக்கிறோம் கேது பகவான் வந்தால் கெடுதல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி மனசில் வந்து பதிய வச்சுருக்கிறோம் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு யதார்த்தமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் கேது பகவான் வரக்கூடிய காலங்களில் சாஸ்திர ரீதியாகவே கேது பகவானுக்கு ஞான காரகன் அப்படிங்கிற பெயர் இருக்குது இந்த உலகத்தில் எவ்வளவு சுகபோகமான வாழ்க்கை இருந்தாலும் எவ்வளவு தான் லௌகீகமான வாழ்க்கை இருந்தாலும் சன்னி சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த ஞானத்தால் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த கேது பகவானுடைய ஆதிக்கம் உள்ள ஜாதகருக்கு நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்கும் படித்தவங்க அதாவது ஒரு விஷயத்தை படித்தார் அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து அவர் கை தேர்ந்து வரும்பொழுது இப்போ அறிவியல் படித்தா மருத்துவம் படித்தா மருத்துவர் அப்படிங்கிற பெயர் வந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து பொறியியல் படித்தோம் அப்படின்னு வைங்களே அவருக்கு வந்து இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு பொறியாளர் அப்படிங்கிற பெயர் வந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு கல்வியை படிக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான ஒரு அமைப்புக்கு நம்ம வர்றோம் ஆனால் அனைத்து கல்வியை கற்றுக்கிட்டாலும் அதற்கு மேலே எந்த கல்வியும் கற்காமலேயே வாழ்வியல் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுமானம் வந்து இந்த ஞான அரகன் கேது பகவானுடைய ஆதிக்கம் இருந்தால் மட்டும் தான் கிடைக்கிது அப்படிங்கிறது எதார்த்தம் பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கற்றுக் கொடுக்குறோம் நிறைய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கலை சார்ந்த விஷயங்களை நாம கற்றுத் தரல அந்த குழந்தையே வந்து பார்த்திங்கன்னா அந்த கலை சார்ந்த விஷயங்களை தானாகவே கற்றுக்கும் கடந்த காலங்களில் வந்து இசையமைப்பாளராக இருந்தாலும் சரி மிகப்பெரிய பாடகராக இருந்தாலும் சரி இன்றைக்கும் முன்னணி பாடகியாக இருக்கக்கூடிய பெரியவங்க எத்தனையோ பெரியவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான சங்கீதம் கற்றுக்காமலேயே முறையான சங்கீதம் கற்று தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையை சங்கீதத்தில் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத யதார்த்தம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்போ கல்வியோ அல்லது வந்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய விஷயமோ இல்லாமல் ஞானகாரகன் கேது பகவானுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஆழமான உண்மை இப்படியெல்லாம் சிறப்புகள் நிறைந்த பெரிய பெரிய ஞானங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய இந்த ஞானகாரகன் கேது பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ராசியில் இருந்தால் எந்த மாதிரியான யோகம் அப்படிங்கிறத விட இந்த கேது பகவான் எந்த ராசியில் இருந்தாலும் அந்த ராசிக்கு யோகம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் தெளிவாக சொல்லலை ஆனால் இதே கேது பகவான் குரு பகவானோடு சேர்ந்திருந்தார் அப்படின்னா அது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் உறுதியாக சொல்லி வச்சுருக்குது என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய ஆராய்ச்சியில் அதாவது கேது பகவானுடைய திசை வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாட்டில் முன்னாடி நடிகராக உள்ள ஒருவருக்கு குரு பகவானும் கேது பகவானும் கூடி கோடீஸ்வர யோகம் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த கேது பகவான் வர வர

இருந்தாலும் இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த ராசியில் குரு பகவான் இருந்தாலும் அந்த குரு பகவானோடு ஞானகாரகன் கேது பகவான் சேர்ந்தால் முதல் தர கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாகவே கொடுத்துட்றார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் கேது பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவானோடு கூடி கேது பகவான் இருந்தால் நல்லது யோகம் அது கோடிஸ்வர யோகம் ஒன்று அதே மாதிரி இதே கேது பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம்னு வரும் இல்லையா இந்த லான்னு போட்டு ஒரு கோடு போட்டிருப்பாங்க அதுதான் லக்னம் அந்த லக்னத்திலிருந்து இருந்து மூன்றாம் இடத்துல இருந்தாருன்னு வைங்களே யார் ஒருவர் ஜாதகத்தில் கேது பகவான் அதாவது ஞானகாரகர் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டாலும் ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாவிட்டாலும் ஓசையே இல்லாமல் முன்னேறக்கூடிய தகுதி மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருந்தார் அப்படின்னா நிச்சயமாகவே நடக்கும் அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் இதே கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாரோ இந்த ஆறாம் இடத்துல கேது பகவான் இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய ஆடம்பரங்களை சந்திக்க எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் இருந்தாலும் சில பேருக்கு வந்து பக்கத்து வீட்டில் எதிர்ப்பு சொந்த பந்தங்களில் எதிர்ப்பு நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்ப்பு உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்ப்பு அப்படின்னு இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தகுதிக்கு சம்பந்தம் இல்லாமல் பெரிய பெரிய அதிகாரத்தில் உள்ளவங்ககிட்ட எதிர்ப்பு வரும் சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட மிகப்பெரிய அதிகாரத்தில் உள்ளவங்கிட்ட எதிர்ப்பு வந்தால் கூட அந்த எதிர்ப்பை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பை அடியோடு தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் ஞானகாரகன் கேது பகவான் பதினொன்றாம் இடத்துல இருந்துட்டு இருக்கிறாரோ உபஜய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் இருந்தார் அப்படின்னா எடுத்ததெல்லாம் வெற்றி எடுத்ததெல்லாம் லாபம் தொட்டதெல்லாம் துளங்கும் கொடுக்குற சாமி கூரை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி பழமொழிகள் உங்களுடைய வாழ்நாளில் நிச்சயமாகவே நடக்கக்கூடிய நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி சாதாரண பருப்பு விற்றாலும் சரி காலில் போடுற செருப்பு விற்றாலும் சரி வெறும் காயத்தை வைத்தாலும் சரி அல்லது கப்பலையை வியாபாரம் பண்ணாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் இருந்தார் அப்படின்னா சிறப்பு அந்த மாதிரி இப்போ கடந்த நிகழ்ச்சியில் ராகு பகவானை பற்றி பார்த்தோம் இன்றைய நிகழ்ச்சியில் கேது பகவானுடைய சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்